அன்பினால் அடியேன் ஆவியோட அக்கை ஆனந்தமாய் கசிந்துருக என் பரமலா இன்னருள் தந்தார். யான் இதற்கிலன் ஒரு கைமாறு முன்புமாய் பின்பும் முழுதுமாய் பறந்த முத்தனே முடிவிலா முதலே தென்பெருந்துறையாய் சிவபெருமானே சிறுடை சிவபுரத்தரசு. அன்பினால் அடியேன் ஆவியோடு ஆக்கை ஆனந்தமாய் கசிந்துருக. அப்பவே சொன்னேன், ஆவி கடந்து பெறக்கூடியதில்லை, இருளாப்பதங்கள் யாவையும் கடந்த இன்பமே அப்படின்னாரு. இரு அதாவது முடிவே காண முடியாத பதங்கள் அனைத்தும் எல்லைக்கு கட்டுப்படாதது இந்த அருள் அனுபவம். அப்போ எல்லைக்கு கட்டுப்படாத ஒன்றை எல்லை கட்டி கொண்டு பார்க்க முடியாது. அப்போ ஆவியையும் உடலும் சேர்ந்து இருந்ததுன்னா இந்த உடம்போடு தானே, இந்த ஆவியும் உடம்பும் சேர்ந்திருந்தால் இது அதை கொண்டு தான் பெற முடியும். ஏன்னா உடம்பினில் ஒரு பொருள் கண்டேன் அப்படிங்கிறாரு திருமூலர் திருமந்திரத்தில். இந்த உடம்பு தான் ஒரு பொருள் காண்பதற்கான ஒரு சாதனம். இந்த உடம்பை விட்டு உயிர் பிரிஞ்சிச்சுன்னா பேயாக காண முடியாது, உயிரை விட்டு உடம்பு பிரிஞ்சால் பிணமாக காண முடியாது. அப்போ பிணமாகவும் காயம் காண முடியாது, பேயாகவும் காண முடியாது, உடம்பும் உயிரும் இணைந்திருந்து காணக்கூடியது. ஆனால் உடம்பினுடைய பஞ்சபூத தத்துவங்கள் என்ன உண்டோ, எந்த புலன்களும் பொறிகளும் எதன் வயப்பட்டிருக்கிறதோ அது கொண்டு பார்க்க முடியாது. இது நுண்ணிது, நோக்கற்கு அரியது, நுணுக்கற்கு நுண்ணியது. இதை பார்க்க வேண்டும், உடலுக்குள்ளே தான் பார்க்க வேண்டும். இந்த உடலுக்குள்ள ஆவியை பிரித்தும் பார்க்க முடியாது, உடலை பிரித்தும் பார்க்க முடியாது. இரண்டும் சேர்த்து வச்சுக்கணும். ரெண்டும் சேர்த்து வச்சா பஞ்சபூதங்கள் சேட்டை பண்ணுது, பஞ்சபூதங்கள் சேட்டை பண்ணுது. அப்போ நான் எப்படி பார்ப்பது? அதுதான் இறைவன் செய்யக்கூடிய ஒரு பரிணாம வித்தை. உள்ளவா காணும், நீ என்னுள் எழு பரஞ்சோதியாக, நீ உன்னுடைய உண்மை பெருக்கமாம் தன்மையை எனக்குள் தந்தால் ஆவி இதோடு இருக்கும்போது உடல் இருக்கும்போது நான் இதை அறிவேன். அப்போ நான் வந்து எதை கொண்டு அறிய முடியும் அப்படின்னா, இந்த ஊன் கடந்த அனுபவத்தை ஊனிற்குள் இருந்தே பெற வேண்டும். ஊன் சார்ந்த நிலையை கடந்து ஒரு உயிர் அனுபவிக்கக்கூடிய மிகப்பெரிய பவித்திரமான ஒரு நிலையை பற்றி நமக்கு விளக்குகின்றார். அன்பினால் அடியேன் ஆவியோட ஆக்கை ஆனந்தமாய் கசிந்துருக என் பரமலா இன்னருள் தந்தாய், யான் இதற்கு இளன் ஒரு கைமாறு முன்புமாய் பின்பு முழுதுமாய் பறந்த முத்தனே முடிவிலா முதலே தென்பெருந்துறையாய் சிவபெருமானே சிறுடை சிவபுரத்தரசு. ஆனந்தமாய் கசிந்து உருக வேண்டும். ஆவியும் உடம்பும் இருந்ததுன்னா என்னாலும் இன்பம் அனுபவிக்கலாம். எப்போ அனுபவிக்கலாம்? மாறி நின்று மயக்கிடும் அஞ்சப்புலனின் வழி அடைத்தால் அனுபவிக்கலாம். வழி அடைச்சி நாம் பெறக்கூடியது உள்ளெழு ஜோதியை. வழி திறந்திருந்தால் ஜோதி அணைஞ்சிரும். இப்போ இந்த சாதாரண ஜன்னல் கதவுகள் திறந்திருந்தாலே வீட்டுக்குள்ளே நெருப்பு எரிய விட மாட்டேங்குது. அப்போ இந்த உடலுக்குள்ளே எரியக்கூடிய ஜோதியை பஞ்சப்புலன்களை திறந்து வச்சுருந்தோம்னா நம்ம பெற முடியாது. அப்போ மயக்கும் அஞ்சப்புலன்களை வழியடைத்து பெறக்கூடியது, அதை வழி அடைச்சிடணும். அது என்னால் அடைக்க முடியாது, நீ அடைக்கணும். அப்படின்னா தான் ஆவியும் ஆக்கையும் சேர்ந்து இருந்து பெறக்கூடிய அனுபவத்தை நான் பெறலாம். அப்போ அன்பினால் அது எப்படி பெறலாம்? பிற உயிர்கள் மாட்டி செலுத்தக்கூடிய அன்பினால் பெறலாம். அன்பினால் ஆகுவது உண்டோ? அன்பினால் எல்லாம் செய்யலாம். அன்பிற்கும் உண்டோ அடைக்கும் தால் என்பும் உரியர் பிறருக்கு. அன்பு செஞ்சால் எல்லாத்தையும் எல்லாருக்கும் கொடுக்கலாம், எல்லாருடைய சுக துக்கங்களில் பங்கு பெற்றுக்கலாம். அப்போ நமக்குள்ள சுக துக்கங்கள் நமக்கு பெருசாக தெரியாது. நம்மளை விட ரொம்ப சுக துக்கத்துக்கு ஆட்பட்டிருக்கிற ஆட்களை பார்த்தோன்னா, இவங்க கஷ்டம் இவ்வளோ இருக்கும்போது நம்மளை இறைவன் நல்லா தான் வச்சுருக்கிறான், நம்மளை இறைவன் மேன்மையாக தான் வச்சுருக்கிறான் அப்படிங்கக்கூடிய ஒரு உள்ளோட்டம் நமக்குள்ளே வந்துடும். அதனால் சொல்கிறார், அன்பினால் அடியே நாவியோட ஆக்கை ஆனந்தமாய் கசிந்து உருக. இப்போ ஆவியும் ஆக்கையும் இருக்கும்போது நமக்கு ஆனந்தம் சம்பவிக்கணும், ஆனந்தம் விளையணும். அந்த ஆனந்தந்தான் இன்பமானது, என்னாலும் இன்பமானது. ஆவியும் ஆக்கையும் இருந்து என்னாலும் இன்பம் அனுபவிக்கக்கூடிய அனுபவம் இல்லைன்னா உடல் சார்ந்து அனுபவிக்கக்கூடிய அனுபவம். இப்போ சாதாரணமாகவே ஒரு இளைஞர்கள் அனுபவிக்கக்கூடிய ஒரு உடல் இச்சைன்னு வச்சுக்கோங்களேன், 20 வயசுலேருந்து ஒரு 60 வயசு வரைக்கும் எக்ஸப்ஷனலாக விட்டுடலாம், அவ்வளோதான் அந்த உடலுக்கான ஒரு இன்ப நிலை. ஒரு இனிப்பு சாப்பிட்றோன்னு வச்சுக்கோங்களேன், சுகர் கம்ப்ளைண்ட் வந்துருச்சுன்னா இனிப்பு சாப்பிட முடியாது, டயபெட்டிக் பேஷண்ட் இனிப்பு எடுக்க முடியாது. இப்போ நமக்கு அல்சர் வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க, புளி காரம் சேர்க்க முடியாது. இந்த உடல் சார்ந்த அனுபவங்கள் எதுவுமே நிலைத்ததல்ல. நாம் எதெல்லாம் விரும்பி சாப்பிட்றோமோ அதெல்லாம் ஒரு காலகட்டத்தில் நோய்ங்கக்கூடிய தாக்கம் வந்து அந்த நோய் தாக்கத்தினால இதை அனுபவிக்க விட்டாமல் செய்து விடுகின்றது. அப்போ இதை அனுபவித்து நாம் ஒரு நிறை அனுபவம் பெற வேண்டுமானால்
இந்த ஆவியும் ஆக்கையும் இணைந்திருக்கும் போது பேரண்ட நாயகன் தன்னுடைய அருளிப்பாட்டினை நமக்கு செய்ய வேண்டும். அவனுடைய கருணையை நம் மீது செலுத்த வேண்டும். அவ்வாறு செலுத்தினால் நிறைந்த இன்பமாக என்னாலும் இன்பமான ஒன்றை நாம் அனுபவிக்கலாம். அது என்ன அப்படின்னா, என் பரமலா என் அருள் தந்தா, என்னுடைய உடலுக்குள்ளே இருந்து பெறக்கூடியதல்ல, என்னால் பெறக்கூடியதல்ல, நான் முயற்சி செய்து பெறக்கூடியதல்ல, கருணையால் எம்பெருமான் அருளி செய்ததனால் பரமல்லாத இன்பத்தை தந்தான். நான் என் பரத்திற்குள் அனுபவிக்க முடியக்கூடியது, என் முயற்சிக்குள் அனுபவிக்கக்கூடிய அனுபவம் அல்ல இது. இதை கடந்தது அவன் தந்தான். என் பரமலா என் அருள் தந்தாய், யான் இதற்கு இளன் ஒரு கைமாறு, நான் இதற்கு பிரிதி உபகாரமாக உனக்கு இது தந்தது உந்தன்னை கொண்டது எந்தன்னை அப்படின்னு சொல்லி நான் உன்னை கொடுத்து என்னை எடுத்துக்கிட்டேன் வச்சுக்கோம், நான் பெற்றது இன்னருள், நீ என்னை பெற்று என்ன செஞ்சுருக்கிற, இந்த ஊத்தி சரீரத்தை வச்சுக்கிட்டு நீ என்ன செய்ய போகிற, இந்த ஊத்து சரீரம் உனக்கு எந்த வகையிலும் பிரயோஜனப்படாது. அப்போ உன்னை பெற்று நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைந்தேன், என்னை பெற்றதுனால உனக்கு மகிழ்ச்சி இல்லை, அதனால் நான் உனக்கு எந்த கைமாறும் செய்ய முடியாது. யான் இதற்கிழன் ஒரு கைமாறு, முன்புமாய் பின்பு முழுதுமாய் பறந்த முத்தனே முடிவிலா முதலே. இந்த ஆவியும் ஆக்கையும் இணைந்திருந்து தான் இருந்தால்தான் முன்பான ஆங்காதாரனிலும் பின்னான பிடரிக்கனிலும் முழுதுமான வட்டமாமலர் சென்னி மன்னும் அனுபவத்தையும் நாம் அனுபவிக்க முடியும். இந்த ஆவியும் ஆக்கையும் தனித்தனி பிரிந்தால் இந்த அருள் அனுபவங்கள் பெயர் என்னன்னு தெரிய முடியாது. அப்போ உள்ளவா காண வந்து அருளாய், இறைவன் உள்ளழு ஜோதியாக எழும்போது நாம் அவனுடைய உண்மை பெருக்குவாம் தன்மையை நம்மால் கண்டுகொள்ள முடியாது. அதனால் முன்புமாய் பின்பும் முழுதுமாய் பறந்த முத்தரே முடிவிலா முதலே. இவன் முடிவு இல்லாதவன், ஆனால் எனக்கு என்னுடைய உடல் கூட்டிற்குள் இருக்கும் போதே நான் அனுபவிக்கும் அருள் அனுபவமாக என்னுள் எழு பரஞ்சோதியாக எனக்கு உள்ளவாறு அவன் தோன்றினான். அது எனக்கு என் பரமலா இன்பத்தை தந்தது அப்படின்னு சொல்கிறான். முன்புமாய் பின்பு முழுதுமாய் பறந்த முத்தனே முடிவிலா முதலே, தென்பெருந்துறையாய் சிவபெருமானே சீருடை சிவபுரத்த அரசே. இப்போ பேரண்ட நாயகன் நமக்குள்ள புகுந்து செய்யக்கூடிய அருளிப்பாடு இத்தகையது அப்படின்னு அவர் சொல்கிறார்.